Dr. Vikatan Nair Galekavanakam, Julie Padan in the Ulaga Plastic Surgery than a man and Manasarchitaro. Podava plastic surgery of Tina, cinema celebrities, Sri Devi, Michael Jackson, Pondrangan Kavaranga, and a Valanda Rakala Katala, Samani Makulum, plastic surgery, cosmetic surgery, Nokinagantwaranga. Senior consultant Dr. R. Krishnamoorthy Sandhich, plastic surgery, cosmetic surgery pathi, Telivan Vivaranga Kate Vangapakalam. Dr. Vikatan Nair Galekavanakam, non Dr. Krishnamoorthy. Senior Consultant, Plastic Surgery, Institute of Craniofacial Aesthetic Plastic Surgery. கடந்த 2011 ஆண்டிலிருந்து பிரதி வருடம் ஜூலை 15ஆம் நாள் உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்த தினத்தன்று மக்கள் மத்தியில் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியும் அதன் சேவைகளை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான். நாங்கள் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தினத்துக்கு ஒரு தீம் வைத்திருக்கிறோம். மேக்கிங் த லைஃப்ஸ் மீனிங்ஃபுல், அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை நோய்வாய்ப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுகின்ற மக்களின் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது என்பது தான் இதன் அர்த்தம். பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு பிளாஸ்டிக் பொருள் எடுத்து செய்கிறது கிடையாது. இந்த பிளாஸ்டிக்ங்கிற வேர்டு வந்து கிரீக் வேர்டு. அதிலிருந்து இதோட அர்த்தம் என்னென்னா டு மோல்ட் ஆர் ஷேப், அதாவது தீக்காயம், விபத்துக்கள், தொற்றுநோய் பிறவியிலேயே வெளிப்படையாக தெரிகின்ற குறைபாடுகளால் சிதைந்து போன உடல் உறுப்புகளை சீர் செய்யும் அறுவை சிகிச்சை, அதாவது சீர் செய்து திரும்பவும் ஒரு வடிவத்தை கொடுப்பது. வடிவம் கொடுத்த பிறகு அந்த பாகங்களுக்கு ஒரு உதாரணமாக கைக்கோ காலுக்கு முகத்திற்கோ ஒரு செய்யும் அதோடைய வேலை திறனையும் ஏற்படுத்தி கொடுப்பது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லுவோம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரினா ஏஸ்தட்டிக் காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிற ஒரு சர்ஜரி பற்றி தான் நிறையா பரவி இருக்கிறது. ஆனால் ஏஸ்தட்டிக் சர்ஜரிங்கிறது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு பாகம், அதாவது தலையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஃபேஸ் லிஃப்ட்டு, மூக்கு அழகுபடுத்துவது ரைனோபிளாஸ்டி, அதுக்கப்புறம் மார்பகத்தை பெருசுபடுத்துவது, சிறிதுபடுத்துவது, உடல் பருமனை குறைப்பது, உடல் அழகை மேல்படுத்துவது, லைப்போசக்ஷன், அப்டாமோபிளாஸ்டி போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் ஏஸ்தெடிக் பிளாஸ்டியும் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதி. சொல்லப்போனால் இது பிளாஸ்டிக் சர்ஜரி 2 பாகமாக பிரித்திருக்கார்கள். ஒன்று ரீகன்ஸ்ட்ரக்ட் சர்ஜரி, அதில் வந்து இந்த சிதைந்து போன உறுப்புகளை திரும்பவும் வடிவம் கொடுப்பது. ஏஸ்தெடிக் பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது இருக்கும் அப்பியரன்ஸை இன்னும் கொஞ்சம் மேல்படுத்துவது. அதனால் ஏஸ்தெடிக் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது கிடையாது. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து விபத்துக்களால் ஏற்படும் காயங்கள் கையிலேயோ முகத்திலேயோ காலிலேயோ ஏற்படுது, அது ஒரு பக்கம். 2வது தீக்காயங்களால் ஏற்படுவது, அது தீக்காயங்களால் ஏற்படும் காயமோ இல்லை சுடு நீராலோ இல்லது ஆசிட் அல்கலி போன்ற கெமிக்கலாலோ எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜுரியாலோ ஏற்படும் காயங்களும் ஒரு பக்கம். அதே மாதிரி புற்றுநோய், வாய் புற்றுநோய், மார்பு புற்றுநோய்களால் அந்த பாகங்கள் சிதைந்து விடுகின்றன. அதை சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் எடுத்த பிறகு அந்த உறுப்புகளுக்கு மீண்டும் வடிவம் கொடுப்பது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஆகும். அதே போன்று பிறவியிலேயே உடல் குறைபாடுகளோடு பிறக்கும் கிளஃப்ட் லிப், கிளஃப்ட் பேலட், அதாவது பிளவு உதடு, பிளவு அன்னம், இவைகளை 2 விரல்கள் சேர்ந்து இருக்கும், அதேமாதிரி காலில் இருக்கிறவர் சேர்ந்துருக்கலாம், கட்டிகள் வரலாம், இரத்த கட்டிகள், இவைகளை சீர் செய்வதும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தான். எல்லாமே சேஃப்டியானது. பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து மிகவும் சூப்பர்ஃபிஷியல் சர்ஜரின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 சர்ஜரி தவிர எல்லா சர்ஜரியும் சூப்பர்ஃபிஷியல். தோல் சம்மந்தப்பட்டது தான். தோல் வந்து ஒரு மிகப்பெரிய உறுப்பு உடலில். ஆனால் அந்த தோல் தான் நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதனால தான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு நிறைய பேர் டெர்மடாலஜிஸ்ட் போகிறாங்க, இன்னும் நிறைய பேர் எங்கள்கிட்ட வராங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வர்றது இந்த தழும்புகள் ஏற்படுறது இல்லையா. ஒன்றும் இல்லை, நார்மலாகவே கொஞ்சம் குண்டாக பருமனாக இருந்தாலே வயிறுலேயும் கால்லையும் இந்த ஸ்ட்ரேன்னு சொல்லுவோம், அது மாதிரி பிளவுபட்ட தோள்கள் இல்லை பிளவுபட்ட கலர்கள் இருக்கும்போது நிறைய பேர் காலை முழங்கால் கீழே வெளியில் காமிக்க முடியாது, அதே மாதிரி கீழே அப்டாமினை வெளியில் காமிக்க முடியாது, அவங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸ்கார் அதே மாதிரி இந்த ஸ்கார் தடிப்பாகிறது ஹைப்பர்ட்ராஃபி ஸ்கார் சொல்லுவோம், ஹீராய்டு சொல்லுவோம். நிறைய பேர் கம்மல் போட்டுட்டு அதனால தடிப்பு தடிப்பாக வரும், அதுவும் இந்த ப்ராசஸ்லாம் அடங்கும். பிளாஸ்டிஸில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா, இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா மற்ற டிபார்ட்மெண்ட் ஒரு கார்டியா தொராசிக் சர்ஜரியோ கார்டியாலஜியோ ஆர்த்தோபெடிக்ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. இப்போ கேட்டிங்க பாருங்கள் இந்த கேள்வி, அதனால தான் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குன்னு இந்த மாதிரி வருடம் 15ஆம் தேதி மக்கள் மத்தியில் இந்த நாளில் நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத நிகழ்வு நடத்திட்டுருக்கோம். இதில் தோல் சம்மந்தப்பட்ட எல்லாமும் செய்கிறோம். அவசர காலத்தில் கையை அடிபட்டு வந்தால் இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட 24x7 கை அடிபட்டு வந்துன்னா அவங்களுக்கு சேவை செய்கிறோம். இதில் முக்கியமாக கை துண்டிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஆம்புடேஷன் சொல்லுவோம், விரல்களோ கட்டை விரலோ கையோ அதை திருப்பியும் இரத்த குழாய்களை இணைத்து ஒட்டி வைப்பது ரீப்ளான்டேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது சில சென்டர்ஸில் தான் நடக்குது, அதில் மெயினாக எங்களை நாங்கள் ஒரு 10 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். ரொம்பவும் நுனிப்பாக அடிப்பட்டோம் அந்த வரல சேர்த்து வச்சுருவோம். இந்த தருணத்தில் நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்லணும்னா நாங்கள் இந்த சேவை செய்கிறோம், ஆனால் இந்த சேவைக்கு நீங்களும் ஒரு பார்ட் அந்த டீமில் இருக்குது. எப்படின்னா துண்டிக்கப்பட்ட விரல் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ் பார்த்தீங்கன்னா அது இறந்து போயிடுச்சு, ஆனால் அந்த விரலை நீங்கள் கொண்டாந்தால் தான் நாங்கள் அந்த ரீப்ளான்டேஷனுங்கிற அறுவை செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விரலை துண்டிக்கப்பட்ட வரல எப்படி பாதுகாத்து கொண்டு வருது. அந்த துண்டிக்கப்பட்ட வரல நல்லா சுத்தமான நீரில் கழுவி ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு டைட்டாக மூடி, அந்த பாலித்தீன் பேக்கை இன்னொரு பேக்கில் போட்டு ஐஸ் க்யூப்ஸை போட்டு தெர்மோக்கோல் வச்சு ஒரு 6 மணி நேரத்தில் 12 மணி நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரணும். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி உடல் உறுப்புகள் விரல்கள் கட்டை விரல்கள் இணைக்கும் சேவை எந்த ஆஸ்பத்திரியில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியாக போயிட்டுருக்க முடியாது, அதுக்கு தான் முதன்கூட்டியே இப்போ சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி. இதில் காலதாமதத்துக்கு இடமே இல்லை. அதே மாதிரி தான் தீக்காயத்துலையும் ஃபேஷியல் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது முகம் சிதைந்துடுது, ஆசிட் அட்டாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முகம் இருக்கும், வலது பக்கம் ஒரு முகம் இடது பக்கம் ஒரு முகம் இல்லை, அது உங்களுக்கு காரணம் நல்லா ஆபீஸாக தெரியும். அதே மாதிரி அனிமல் கோர் சொல்லும், அனிமல் இன்ஜுரிஸ் கடிக்கிறதுனால வரலாம். இன்னும் சில பேருக்கு பிறவிலேயே இந்த நியூரோ ஃபைபரமான்னு சொல்லும், சில கட்டிகளால் வரலாம், இரத்த கட்டிகளாலேயும் வரலாம். இதுக்கு அப்புறம் கன்ஷாட் இன்ஜுரி, வார்ஃபேர் இன்ஜுரிஸ், சூட்டில் மாட்டிக்கிறாங்களே பிளாஸ்ட் இன்ஜுரிஸில் அப்போ முகம் சேர்ந்து போடும். அப்போ சில பேருக்கு பார்வையை எழுந்துருவாங்க, சில பேருக்கு பார்வை நல்லாயிருக்கும், இல்லை ஒரு பாதி முகம் நல்லாயிருக்கும். அப்போ இறந்தவர்களுடைய முகத்தை எடுத்து தான் வைக்க முடியும், நம்மளால் அந்த முகத்தை ஒரு அளவுக்கு சீர் செய்ய முடியும். இது தான் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது, அதாவது நம்மளை மாதிரி இருக்கிற இன்னொருத்தருக்கு எடுத்து வைக்கணும். அது கலர் மேட்ச் ஆகணும், அந்த முகம் ஒரு அளவு மேட்ச் ஆகணும். அப்போ தான் அதில் 3D ஆர்கன் உறுப்பு மூக்கு இருக்கே நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, இமைகள் இருக்க ஐலிட்ஸ் முடியாது, காதும் இதெல்லாம் ஒன்று போயின்னா பிறவிலே இருக்கிற 1-2 உறுப்புக்களை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் முகம் ஃபுல்லாக போயிடுதுன்னா அதை மாற்று முகம் தான். அந்த மாற்று முகங்கிறது உயிர் இறந்து போயிட்டாங்களே கடாவர் பிரெயின் டெட் பீப்புள் இருக்குது. இதே மாதிரி தான் கை இழந்தவங்களுக்கு ஆம்புடேஷன் சொல்லுவோம், அவங்க எடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, வாழ்நாள் ஃபுல்லாக கை இல்லாமல் தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குறது தான் அந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதே மாதிரி கடாவர் பேஷண்ட் மூளைச்சவரில் இறந்தவங்கள்டிருந்து அந்த கையை எடுத்து இவங்களுக்கு பொருத்தலாம். இது ஒரு இனோவேட்டிவ் 25 வருஷமாக நடந்துகிட்ருக்கு, அதுவும் பிளாஸ்டிக்ஸில் தான் அடங்கும்.